வேத வசனம் வந்து பல விஷயங்களை வந்து நமக்கு வந்து கற்பிக்குது, அதில் சந்தேகமே இல்லை. அது வந்து ஒன்று, தேவனுடைய வல்லமையை காட்டுது, நம்முடைய இயலாமையை காட்டுது. மனிதனுக்கு வந்து எல்லாமே முடியாது இயலாமை. அப்போ தேவனை சார்ந்து வாழ்ந்தால் தான் ஒரு காரியம் முடியும். அடுத்து சாத்தானையும் சாத்தானுடைய பலவீனத்தையும் காட்டுது. இப்போ எல்லாமே அந்த வேத வசனம் நீங்கள் யாருன்னு காட்டுது, கர்த்தர் உங்களோட சேரும்பொழுது நீங்கள் என்னவா மாற்றப்படுறீங்கன்னு காட்டுது. சாத்தான் ஒரு மனிதனோட சேரும்போது அவன் என்னவா மாற்றப்படுகிறான் அப்படின்னு காமிக்குது. சாத்தானுடைய அந்த தன்மை என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவனுடைய தந்திரம் என்ன. அவனுடைய ஒரே பலம் வந்து தந்திரம்தான் இருக்கிற மாதிரி காமிப்பான், ஆனால் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி வந்து சாத்தானுடைய காரியங்கள் என்னங்கிறத தெளிவுபடுத்தி காமிக்குது. கரெக்ட். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா வந்து ஸ்டடி பண்ணிட்டா, கர்த்தரை முழுவதாக நீங்கள் ஸ்டடி பண்ணி, இந்த மூணு ஸ்டடி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வந்து அமைத்து வழிநடத்தி போகிறதுக்கு, முதல்ல உங்கள் தேவனை தெரிந்து கொள்ளுங்கள், அடுத்து உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், மூணாவது உங்கள் சத்ருவை தெரிந்து கொள்ளுங்கள். யார் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது நம்மளே நாம தெரிஞ்சு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு தெரியணும், மூணாவது சத்ருவின் தெரியும். சத்ருவை தெரியும். சத்ருன்னு சொல்லும்போது அது பிசாசு மாத்திரம் கிடையாது, பிசாசு பயன்படுத்துகிற சில காரியங்கள் கூட சத்ரு. நம்ம சத்ருவாய் நம்ம எதை சொல்கிறோன்னா, கடவுளுக்கும் எனக்கும் இடையில வருகிற எதுவுமே சத்ரு. எதுனாலும் சத்ரு, கடவுளை விட்டு பிரிக்கும்படிக்கு வருகிற எல்லாமே சத்ரு தான். ஒன்று சத்ருவாக இருக்கும், இல்லை சத்ருடைய ஒரு கிரியையாக இருக்கும் ஏதோ ஒன்று. அப்போ இந்த மூணு விஷயங்களை குறித்து ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதன் தெளிவாய் அறிந்திருந்தால், உன் தேவனை அறிந்துகொள், தேவனை அறியணும். ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ரெண்டாவது, நாம் நம்மை அறிந்து கொள்ளணும். சரி, நான் யார், என்னுடைய அந்த எல்லை என்ன. சிலருக்கு தான் யாருங்கிறது தெரியாததுனால தான் தங்கள் மூலம் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நடந்துச்சுன்னா உடனே வானத்திலேருந்து வந்ததைப் போலவும் தாங்கள் எல்லா இயற்கைக்கும் மேற்பட்டவங்க மாதிரி தன்னையாக நினச்சிக்குவாங்க. அப்படி ரொம்ப ஆபத்தான விஷயம். மனிதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னங்கிறத தெரியும். மனிதன் அப்போ உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, எட்டாவது அதிகாரத்தில் சொல்லும்போது, உன்னை வந்து வனாந்திரத்தில் வருத்தி, உன்னை சோதனைகளுக்குள்ளெல்லாம் வந்து நடத்தி, இந்த மாதிரி உழவு வந்து வனாந்திரத்தில் நடத்தி, உன் மனதில் உள்ளதை நீ அறியும்படிக்காக நான் உன்னை இந்த மாதிரி வனாந்திரத்தில் நடத்தின கர்த்தர். அப்போ என்னை பற்றி கர்த்தர் அறிஞ்சிக்கிறதுக்காக இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க சோதிச்சு நம்மளை பற்றி அறியறதுக்கு இல்லை, உங்களை முதல்ல நீங்கள் அறிஞ்சிக்கிறணும். ஒரு சோதனை வரும்போது தான் நான் யாருங்கிறது எனக்கு தெரியுது, ஒரு வியாதி வரும்போது தான் நான் யாருன்னு தெரியுது எனக்கு. அப்போ அது ரொம்ப முக்கியம். அதனால கர்த்தர் அவங்களை மையப்படுத்தி உபாகம் எட்டாவது அதிகாரத்தில் அதை வலியுறுத்தி சொல்கிறார், வந்து உன்னை உன் மனதில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அப்படின்னு. அப்போ அந்த சோதனை வழியாக போகும்போது தான், ஆமாம், நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் நமக்கே தெரியும். ஆமாம், எந்த முறையிலையோ எந்த முறையில் நம்ம வந்தாலும் அதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, அவருடைய நோக்கம் வந்து நாம் நம்முடைய மனசில் இருக்கிறத நாம் யாரும் நாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறிஞ்சிருக்கணும். அது என்ன நம்பர், வசன நம்பர்? உபாகமம் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு. அதுதான் அப்போ என் மனசில் நான் யாருங்கிறத எனக்கு தெரியணுங்கிறது தான் அந்த சோதனைகளுக்குள்ள நடந்தான். இப்போ இந்த வசனத்தை படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அறிந்து கொள்றதுக்கு ஒரு ஏதுவது கண்டிப்பாக அறிஞ்சுக்கொள்ளும். இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்னுடைய பலம் பலவீனம் எனக்கு தெரியணும். அப்போ வந்து என்னுடைய அந்த காம்பினேஷன், ஒரு இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய காம்பினேஷன் வந்து எதில் இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன், எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு ஒன்று இருக்குது. நான் கர்த்தரோடு இருந்தால் நான் எப்படி இருப்பேன், சாத்தானோடு இருந்தால் என் காம்பினேஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். மனிதர்களோடு இருந்தால் என்னுடைய காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாமே எனக்கு தெரியணும். அப்போ எந்தெந்த இடத்துல நான் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும்போது, இணைக்கப்படும் போது, ஒரு காம்பினேஷன் வரும்போது, அது கர்த்தருக்கு கர்த்தரை விட்டு என்னை வழி விலகிற மாதிரி அது என்னை நடத்துமானால் அதெல்லாம் நான் வந்து தவிர்த்துறேன். ஓகே, அப்போ எனக்கு தெரியணும் நான் வந்து சிங்கிளாக நான் தனியாக இருந்தால் எப்படி இருப்பேன், ஒரு கூட்டத்தில் இருந்தால் எப்படி இருப்பேன், என் நண்பர்களோடு இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு. அதே மாதிரி கடவுளோடு இருந்தால் எப்படி இருப்பேன், சாத்தானோடு நான் இருந்தாலும் எப்படி இருப்பேன் அப்படின்னு. அப்போ என்னுடைய பர்சனாலிட்டி என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, இவங்களோட இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தெளிவாக அறிஞ்சிக்கிட்டேன்னா அது என்னுடைய பலம். அப்போ நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். மூணாவது நம்முடைய சத்ரு. அதில் வந்து பவுல் சொல்லும்போது சொல்வார், சாத்தானுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாததல்லவே அப்படின்னு. அப்போ சாத்தானுடைய தந்திரங்களை ஒரு காலத்தில் எல்லோரும் அறிஞ்சிருக்கிறாங்க.
சபையில் பவுல் போன்ற போதகர்கள் கற்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. சரி சரி, அப்போ சாத்தானுடைய காரிய தந்திரங்கள் என்னன்றத அப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ சாத்தானை பற்றி நம்ம தெரியணும்ல, ஏன்னா நம்ம யாரோட எதிர்க்க போகிறோம், யார் நம்ம வந்து வஞ்சிக்கிறதுக்கு இருக்கான், கடவுளை தெரிஞ்சு வச்சிருக்கிற அதே மாதிரி சாத்தானை தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த மூணு அறிவையும் கற்றுக் கொடுக்குறது தான் வேத வசனம். அப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அது உங்களை பற்றி என்ன சொல்லுது, உங்களை அழைச்ச ஆண்டவர் தேவனை பற்றி என்ன சொல்லுது, பிசாசை பற்றி சாத்தானை பற்றி என்ன சொல்லுது, இந்த மூணையும் நம்ம வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சுக்கிட்டால் நமக்கு தெரியும்.